ஹாய் எவ்ரிவன், ப்ரெஸ் இன்ஃபோ சேனலில் இன்னைக்கு பாசிட்டிவ் பேரண்டிங் டிப்ஸில் கிட்ஸ் ஹேண்ட்லிங் ஐடியாஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் குழந்தை வளர்ப்பு பெற்றோர்கள் எல்லோருக்குமே ஒரு சவாலான கடமையாக இருக்குது. நமக்கு 1000 கவலைங்க இருந்தாலும் எல்லாவற்றையும் மறக்க வைத்து நம்மை சிரிக்க வைக்கிற குழந்தைகளுக்காக பேரண்ட்ஸோ நிறைய டெடிகேட் செய்கிறது இப்போ ரொம்ப மஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா கஷ்டமும் தீர்ந்த பிறகு தான் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் யாராலையும் சிரிக்க முடியுமா என்ன? இன்றைய டிப், உங்கள் குழந்தைங்க உங்கள் கிட்டக்க சொல்ல வர்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டால் குழந்தையும் கேட்கும். ஏன்னா உங்கள் குழந்தைக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு பர்சன் நீங்கள் தான். பி அ குட் ரோல் மாடல். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வரும்போது உங்கள் ப்ராப்ளம்ஸை கிட்ஸ் கிட்ட என்றைக்குமே காட்டாதீங்க. அவங்களுக்கு புரியாது ஏன் நீங்கள் கோபமாக பார்க்குறீங்கன்னு கூட தெரியாது. தே ஆர் இன்னசென்ட், தே நெவர் டயர்ட். தான் வரைஞ்ச ஓவியத்தை பெயிண்ட்டை உங்கள் கிட்டக்க காட்டி உங்கள் முகம் சிரிக்குதான்னு பார்க்குற அந்த குழந்தையோட அழகை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். அம்மா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து காஃபி குடிச்சிக்கிட்டே பார்க்கலாமா குட்டின்னு நீங்கள் சொல்லிட்டு சிரிச்சிங்கன்னா போதுங்க, உங்களோட வேல்யூவும் குழந்தைக்கு புரிஞ்சிரும். அது பூமியை சுற்றுற நிலவு மாறி உங்களை சுற்றிக்கிட்டே வரும். இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் கிட்ஸ் காஃபி கூட போட்டு தரலாம். எவ்வளோ குட்டீஸ் யூடியூப்பில் சமைக்கிறாங்க தெரியுமா? பேரண்டிங்கோட பிக்கஸ்ட் மிஸ்டேக்கே குவாலிட்டி டைமை நம்ம கிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணாதது தான். இப்போ காஃபி முடித்த உடனே குட்டீஸ் மறந்துருக்கோன்னு ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டிங்கன்னா அந்த குழந்தையின் ஆர்வம் போயிடும். நாம் வரைஞ்சா இங்கே ரசிக்க ஆள் இல்லைன்னு நினச்சி அதோட க்ரியேட்டிவிட்டி குறைய சான்ஸ் இருக்குது. அந்த பிளண்டரை செய்யாமல் பெஸ்ட்டு நீங்களே பெயிண்டிங்கை வாங்கி பார்த்துட்டு தயவு செஞ்சு அதிர்ச்சி அடையாமல் என்னது இது இவ்வளோ கலரை கொட்டி வச்சுருக்க அப்படின்னு சொல்லாமல் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சில கலர்ஸை இங்கே ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணினா இன்னும் பெட்டர் லுக் கிடைக்கும் பாரு அப்படின்ற பாசிட்டிவிட்டியை இன்ஜெக்ட் பண்ணி நீங்களும் கூட சேர்ந்து வரைய ஆரம்பிங்க. அப்போ சிரிக்கும் உங்கள் குழந்தையின் சிரிப்பின் முன்னால் கிழக்கே உதிக்கும் சூரியன் கூட தோற்று போயிடும். கரெக்டு தானே? ரெண்டு, உங்கள் குழந்தைய ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யார் தப்பு செஞ்சாலும் முதல்ல நோ சொல்ல சொல்லி கொடுங்க. வெயிட் வெயிட் பயப்படாதீங்க. இப்போ ஒரு ரோட் க்ராஸ் பண்ண நீங்கள் நிற்கிறீங்க சிக்னலில். அப்போ வெயிட் பண்ணும்போது ரெட் லைட்டில் இருக்கும்போதே ஹே வா போயிடலாம் அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் நோ, இன்னும் க்ரீன் லைட் விழலை அப்படிங்கிற தைரியமாக உங்கள் கிட்ஸ் சொல்ல வைக்கணும். நீங்கள் தவறான கமாண்டுக்கு டீச்சராக இருந்தால் கூட ஒபே பண்ண தேவை இல்லைன்னு அதோட மனதில் நீங்கள் பதிய வைக்கும்போது குழந்தைக்கு தைரியம் பிறக்கும். இந்த மாதிரி கிட்ஸ் ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக நிச்சயம் ஷைன் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். குழந்தை மனம் அனைவரும் படிக்க வேண்டிய காவியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.